மட்டன் விலையை பார்த்து அதிர்ச்சியாக இருக்கா? அடிக்கடி மட்டன் சாப்பிட பயமா? ஆனாலும் ஆசையும் அடக்க முடியவில்லையா? அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். அப்படியே மட்டன் சுவையில் ஒரு காளான் ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மஷ்ரூம் ஃப்ரை பண்ண போகிறோம். ட்ரையாக ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்குது. பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மிளகாய், பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய், பட்டை, மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு, வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சளவு உப்பு, வெங்காயம் வதங்கிருச்சு, காளான் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன். நன்றாக கிளறி விட்டுக்கலாம். உப்பு, உப்பா ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம், இப்போ காளானுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் சரிம்மா. ஆமாம், கொஞ்சமாக தண்ணீர், தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் ஜாஸ்தி தேவையில்லை. அடி பிடிக்க கூடாதுன்னு தண்ணி சேர்க்கிறோமா? ஆமாம். மூடி போட்டு 5 நிமிடம் வேக வச்சுக்கலாம். காளான் வெந்திருக்குமா? வெந்திருக்கும். வெந்துட்டு, காளான் வெந்துட்டா, அடுத்தாப்புல தேங்காய் பூ போட்டு இறக்கிறேன். அவ்வளோதானா? சரி, தேங்காய்ப்பூ, தேங்காய்ப்பூ எவ்வளோத்துக்குள்ளே தாராளமாக சேர்க்குமோ அவ்வளோத்துக்குள்ளே இது வந்து அதிக சுவையாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். சரி, தண்ணியெலாம் ஊற்றி ட்ரை ஆகிடுச்சு, இறக்கிடலாம். சரி, இறக்கணுமா? மட்டன் டேஸ்ட்டில் சூப்பரான காளான் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த காளான் ஃப்ரை இட்லி, தோசை, சப்பாத்தி, ரசம் சாதத்து கூட சாப்பிட ரொம்பவே அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.